மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வைகோ அவர்களை நேரிலே சந்தித்து நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே, நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் வெற்றிக்காக சிறப்பான முறையிலே பாடுபட்டமைக்காக நன்றி தெரிவித்தோம். தமிழகத்திலே தொடர்ச்சியாக நாள்தோறும் கொரோனா பரவல் மிக அதிகமாக இருக்கின்றது. முதல் அலையை விட இரண்டாவது அலையில் மக்களுடைய பாதிப்பு மிக கடுமையாக இருக்கின்றது. இந்த சூழலிலே மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மக்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக திடீரென்று ஊரடங்கை பிறப்பிக்காமல் இரண்டு நாள் அவகாசம், அதில் அனைத்து நிறுவனங்களும் திறந்திருக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். முழு ஊரடங்கின் போதும் அத்தியாவசியமான கடைகள் நிறுவனங்கள் திறந்திருக்கும் என்று சொல்லியிருப்பதும் வரவேற்கிறது.